ஹாய், வணக்கம் வியூவர்ஸ். இப்போ வில்லுண்டி திட்டம் அப்படிங்கிற இந்த இடத்த நம்ம போய் பார்க்க போகிறோம். இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக ராமேஸ்வரத்தில் என்ட்ரு ஆகி பாம்பன் பாலத்தை தாண்டி தங்கச்சிமுடம் பக்கத்தில் ராமேஸ்வரத்துக்கு போகிறதுக்கு இந்த இடம் இருக்குது. இதிலிருந்து நீங்கள் ராமேஸ்வரம் பிரதான சாலையில் போகணும். இதுதான் பிரதான சாலை, ராமேஸ்வரம் மெயின் ரோடு இதுதான். இதிலேருந்து நீங்கள் போகும்போது அப்படியே இந்த பக்கம்தான், இதுதான் ராமேஸ்வரத்தோடைய மெயின் ரோடு. இந்த மெயின் ரோட்லேருந்து இப்படி போகும்போது இதிலேருந்து நீங்கள் இடது பக்கமாக பார்த்தீங்கன்னா இந்த போர்டு உங்களுக்கு தெரியும். இதுதான் வில்லுண்டி திட்டம் போர்டை பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் ஸ்ட்ரெயிட்டாக போகும். இப்போ இந்த வில்லுண்டி தீர்த்தத்தை தான் நம்ம போய் பார்க்க போகிறோம். ஓகே வியூவர்ஸ், இப்போ நம்ம சொன்ன மாதிரி அந்த மெயின் ரோட்லேருந்து உள்ளே அந்த லெஃப்ட்லேருந்து உள்ளே வந்திருக்கோம். உள்ளே வரும்போது ஒரே மெயின் ரோடு தான். அந்த மெயின் ரோட்டில் எங்கேயும் நீங்கள் திரும்பாமல் நேராக வந்துக்கிட்டே இருந்தோம்னா இந்த பாதை உங்களுக்கு தெரியும். இந்த சிமெண்ட் ரோடு பாதை வழியாக வந்தோம்னா இந்த பாதை என்ன ஆகும் அப்படின்னா நேராக வந்து கடற்கரைக்கு போகும். இந்த கடற்கரையில் தான் இந்த வில்லுண்டி தீர்த்தம்ங்கிறது அமைஞ்சிருக்குது. இப்போ நம்ம அங்கே தான் போக போகிறோம். வாங்க. இப்போ தெரியுதா, இதுதான் கடற்கரை. இந்த கடற்கரையில் தான் வில்லுண்டி தீர்த்தம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது. இந்த வில்லுண்டி தீர்த்தத்துக்கு நம்ம இப்போ போய் பார்க்கலாம். பேர்களே, இப்போ கடற்கரை உங்களுக்கு தெரியுதா? இப்போ நம்ம இந்த கடற்கரைக்கு வந்தாச்சு. இந்த கடற்கரையை இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த கடற்கரையுடைய இந்த முக்கியமான இதுதான் அந்த போர்டு. இதுதான் வில்லுண்டி தீர்த்தத்துடைய பிரதான போர்டு. இந்த போர்டை நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுதான் வில்லுண்டி தீர்த்தம் வரலாறு. ராமபிரான் சீதாதேவியின் தாகம் தீர்க்க தனது வில்லினால் இக்கடற்கரை ஓரம் கடலில் ஊன்றி இத்தீர்த்தத்தை வரவழைத்தார். இதுவே வில்லுண்டி தீர்த்தம் என்று பெயர். இந்த போர்டை பார்த்துக்கோங்க. அப்படியே இந்த பக்கம் அதுக்கு எதிர்த்தாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோயில் இருக்குது. இந்த கோயிலை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம கோயிலுக்குள்ள வந்துட்டோம். சிவன் கோயிலுக்குள்ள ஐயாவை தரிசனம் பண்ணியாச்சு. நம்ம ஐயாட்ட வந்து இந்த கோயிலை பற்றி நம்ம வரலாறு இருக்கோம். இல்லை, இந்த கோயிலை பற்றி உங்கள் வரலாறு சொல்லுங்க. ஆ, சொல்கிறேன் சாமி. இந்த கோயிலுடைய வரலாறு வந்து ராமர் லட்சுமணர் சீதாதேவி வெளியே வந்து வருஷம் அக்கியான வருஷம் கிளம்புறாங்கள. அப்படி கிளம்பும்போது ராமணீஸ்வரன் சீதையை பார்த்து மயங்கி சீதையை தூக்கி கடத்திட்டாப்புல. அப்போ கடத்துகிற காலத்தில் வந்து இலங்கையில் போய் வச்சுக்கிட்டாப்புல. அப்போ ராமர் லட்சுமணர் அவருக்கு துணையாக ஆஞ்சநேயன் கூப்பிட்டு வானரப்படையெல்லாம் சேர்த்து ரோடு போட்டு இலங்கை போய் சேர்றாங்க. இலங்கை போய் சேரும்போது சீதாதேவியை பார்த்துறாங்க. அப்போ உத்தர நடக்குது. ராமேஸ்வரனுக்கு ராமருக்கு உத்தர நடக்குது. உத்தர நடக்கும்போது அவங்கள்ட்ட படையை அழிச்சிட்டு சீதையை பார்த்து கூட்டு வராங்க. கூட்டு வரும்போது ராமருக்கு பிரம்மதோஷம் பிடிச்சது. பிரம்மதோஷம் பிடிக்கிறதுனால கூட இருந்த முடிவு என்ன சொல்கிறாரு, சிவனை வச்சு வழிபட்டாத்தான் நீங்களும், ஏன்னா அவர் சிவனுடைய பத்தே ராமேஸ்வரன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அதுக்குள்ளே ஆஞ்சநேயர் நினைக்கிறாரு. என்ன நினைக்கிறாரு, நம்ம இல்லாமல் இது ஜெயிக்க முடியாது ஆஞ்சநேயர் நினைச்சிடாரு. அது ராமருக்கு தெரிஞ்சிருது. அப்போ சீதாதேவிய மனசை சோதிக்கிறதுக்காக மண்ணால் லிங்கம் வச்சு பூஜை பண்ணி நடந்தால் ராமேஸ்வரம். அப்போ பூஜை பண்ணி முடியறதுக்குள்ளே ஆஞ்சநேயர் நினைக்கிற கைலாசத்தில் சொல்கிறாரு சிவனை கொண்டு வச்சு. அவர் இந்த பூஜை பண்ணி முடியறதுக்குள்ளே ஆஞ்சநேயர் சிவனை கொண்டு வந்தார். கொண்டு வந்து வேகப்படுறாரு. நான் என்னை அனுப்பிச்சு விட்டு ஏன் இதை வந்து அமைச்சிங்க அப்படின்னு கேட்குறாரு. அது மண்ணு தானே, தட்டி விட்டுட்டு நீ கொண்டு வந்து லிங்கத்தை வைப்பாங்கிறாரு. தட்டி பார்க்குறாரு, தட்ட முடியல. வாழ்நாள் கெட்டி இருக்கிறாரு, வாழை அறந்து போகுது. அப்படி வாழை அறந்து போன உடனே நான் நினச்சது தப்பு தாட்டு சரணிக்கிறார் ராமர்கிட்ட. சரி, பூஜை பண்ணி முடிஞ்சாச்சு, இப்படியே வாழ நடப்ப முடியல. நடந்து வராங்க கடற்கரை வரத்துல. நடந்து வரும்போது சீதாதேவிக்கு தாபம் எடுத்துகிட்டு தனி தாபம், தன்னுடைய அம்புனால் எய்து தண்ணி வர வளர்ச்ச இடம் தான் அந்த இடம் கடற்கரை உரம். அந்த இடத்துல வந்து எல்லா பேருமே வானரப்பட ராமர் லட்சுமணர் சீதாதேவி ஆஞ்சநேயர் எல்லா பேருமே தாபத்துக்கு தண்ணி குடிச்சிட்டு அதே மாதிரி அந்திகால்
பூஜை செய்கிற டைம் வந்தது. ராமர் ஒரு நாளைக்கு சிவனை வச்சு அஞ்சு தாரம் பூஜை செய்வாராம். அப்போ சிவனுக்கு பூஜை செய்யும் போது டைம் வந்த உடனே இதே இடத்து சிவனை வச்சு வழிபட்ட இடம் தான் வில் ஊண்டி. அப்போ எல்லா பேருமே பூஜை பண்ணி முடித்த உடனே கிளம்புறாங்க. கிளம்புன உடனே இந்த கோயிலை வந்து சின்ன கோயிலை அந்த நாளையில் கட்டி வச்சது. பேர் ராமபாணி ஈஸ்வரன். இந்த கோயில் வந்து பேர் ராமபாணி ஈஸ்வரன். இந்த கோயில் வந்து சின்ன கோயிலாக அந்த நாளையில் இந்த மாதிரி கோயிலை கட்டி வச்சது. இந்த கோயிலை கட்டும்போது சின்ன கோயிலாக இருந்தது முன்னாடி, முன்னாடி சின்ன கோயில். இப்போ வந்து எடுத்து கட்டினப்போ எடுத்த போட்டு இப்போ எடுத்தது. இப்போ வந்து ஒருத்த தரம் எடுத்து தான் அந்த கோயிலை கட்ட முடிச்சு. நான் பணம் போட்டு கட்டலை. ஒரு ஒரு புண்ணியெல்லாம் வர்ற புண்ணியோட தரம் எடுத்து கட்டப்பட்ட போது வர்ற யாத்திரை பூரா எந்த கோரிக்கை வச்சாலும் சரி உடந்தொழிலுக்கு நீக்கிறாங்க. குழந்தை பட்சம் இல்லை, குழந்த கொடுக்குறாங்க. கல்யாணம் முடியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்தாங்கதான். இந்த அஞ்சு வருஷத்துக்குள்ள இத்தனை கண்காட்சி நிறைவேற்றிருக்காரு. என் கண்குளூர நான் பார்த்தது. அதனால் இந்த ராமபாணி ஈஸ்வரன் எந்த கோரிக்கை வச்சாலும் எண்பெருமாள் இறைவன் நிறைவேற்றி கொடுப்பாரு. அதில் வந்து எந்த தயக்கமும் இல்லை, மயக்கமும் இல்லை. இறைவன் நினைச்சதை நிறைவேற்றி கொடுக்குறாங்க. அந்த இடம் தான் அந்த கிணறு இருக்கிற இடம். வாங்க போங்க. சுற்றுலா பயணிகள் எல்லாருமே வந்து அந்த கிணறு தான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம அந்த கிணறு தான் போயிட்டு இருக்கோம். சீதாதேவியின் தாகத்தை தீர்க்கிறதுக்காக ராமர் வந்து வில்லு விட்டு இந்த தண்ணி எடுத்துட்டு வச்சுருக்காங்க. அதனால் வில்லுண்டி தீர்த்தம் வர்றவங்க எல்லாருமே தீர்த்தம் டேஸ்ட் பண்ணிவிட்டு தலை தெளிச்சுட்டு தான் போகிறாங்க. இங்கேருந்து தான் போகிற எல்லாருமே வந்து பார்க்கக்கூடிய இந்துக்கள் கண்டிப்பாக வர வேண்டிய உண்மையிலே இங்கே வந்தோடனே எங்களுக்கே ஸ்ட்ரெஸ்ஸே குறைஞ்ச மாதிரியாச்சு. உண்மையிலே நல்ல குட் டச் தெரியும். உண்மையில நான் சேனலுக்காக சொல்லலை, உண்மையிலே தெரியும். அப்படியே ராமேஸ்வரத்தில் ஒரு நல்ல இது இருக்குது, வேவ் இருக்குது. அதை நாங்கள் ஃபீல் பண்ணி சொல்லிட்டே வந்தோம். இன்னொரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் நாங்கள் இருக்கிறதே. அதை உண்மையை உண்மை இந்த காசை கண்டிப்பாக எல்லா இந்துக்களும் சுவாசிக்கலாம். அதுதான் இந்த தீர்த்தோட கீழே பாருங்க, தண்ணி தண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா சீதாதேவிக்கு தண்ணி தவிச்சதுனால இந்த இடத்துல ராமர் வந்து தன்னுடைய வில்லை ஊண்டி அவங்க தாகத்தை தீர்த்ததாக சொல்லப்படக்கூடிய இந்த தான் வில்லை தீர்த்தம் எனப்படக்கூடிய இந்த கிணறு. நம்ம சேனலில் நம்ம எல்லோரும் அடுத்த மீ வீடியோவில் வந்து நம்ம சந்திக்கலாம்.